அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமய முன்னோடிகள். ஸோ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பகுதியில் மூன்றாவது பகுதியில் இருக்கக்கூடிய சமய முன்னோடிகள் அப்படிங்கிற பாட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ இதிலிருந்தும் குவஷ்சன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் பார்த்து பார்க்கலாம். ஸோ திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா, இதுவே குவஷ்சன் தான், மருள் நீக்கியார் அல்லது மருநீக்கியார் என்று அழைப்பார்கள். ஸோ மருள் நீக்கியார் என்ற இயற்பெயர் கொண்ட சமய முன்னோடி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, திருநாவுக்கரசர். ஸோ திருநாவுக்கரசருடைய ஊர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூர் நாட்டைத்தான். திருவாமூர் கேட்பாங்க, திருநாவுக்கரசின் ஊர் என்ன அப்படின்னு கேட்டனா திருவாமூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அவருடைய பெற்றோர் பேர் பார்த்தோன்னா புகழனார் மற்றும் மாதினியார். அவருடைய தமக்கையர் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலம் ஏழாம் நூற்றாண்டு, கிபி ஏழாம் நூற்றாண்டு திருநாவுக்கரசருடைய காலம். அவர் இயற்றிய நூல்கள், தேவாரத்தை இயற்றியவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். தேவாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர். ஸோ அதுபோக மட்டுமல்லாமல் திருக்குறுந்தாண்டவம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டவம், திரு தாண்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ அவருடைய நெறி பார்த்தோம் அப்படின்னா தொண்டு நெறி என்று அழைப்பார்கள். திருநாவுக்கரசின் நெறி என்ன நெறி அப்படின்னு கேட்டாங்கன்னா தொண்டு நெறின்னு சொல்லுவாங்க. இவருடைய தமிழ் எப்படி இருக்கும் அப்படின்னா கெஞ்சு தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. கெஞ்சு தமிழ், கொஞ்சு தமிழ் அப்படின்லாம் சொல்லக்கூடியது. அதில் கெஞ்சு தமிழ் வழியை வகையை சார்ந்தது தான் திருநாவுக்கரசருடைய தமிழ். ஸோ மார்க்கம் சரியை மார்க்கம் அப்படின்றது தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவருடைய தமிழ் அப்படிங்கிறது கேட்கக்கூடிய ஒரு குவஷ்சனாக இருக்குது. ஸோ இவருடைய சிறப்பு பெயர்கள், இது அடிக்கடி கேட்கக்கூடிய குவஷ்சன். சமய முன்னோடிகள்லேயே அவருடைய இயற்பெயர் சிறப்பு பெயர் அப்படிங்கிற குவஷ்சன் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அவருடைய சிறப்பு பெயர் பார்த்தோம் அப்படின்னா வாசிகர், அப்பர், ஆளுடைய அரசு, தாண்டக வேந்தர், தர்மசேனர், அனைத்துமே முந்தைய கல்வி முந்தைய கேள்வித்தாளில் கேட்ட குவஷ்சன்ஸ். ஓகேங்களா? ஸோ வாசிகர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஆளுடை அரசு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அல்லது தாண்டக வேந்தர், அது தர்மசேனர், இந்த மாதிரி அவருடைய சிறப்பு பெயர்கள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பார்த்தனாம் திருநாவுக்கரசர் பாடியவை நான்காம் திருமுறைகள், ஐந்தாம் திருமுறை, ஆறாம் திருமுறை. சரி, திருநாவுக்கரசர் பாடிய திருமுறைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா நான்கு, ஐந்து, ஆறு. ஸோ திருநாவுக்கரசர் பாடல்கள் தேவாரம் என போற்றப்படுகின்றது. ஸோ திருநாவுக்கரசருடைய பாடல்லாம் என்ன சொல்கிறாங்க, தேவாரம் என்று போற்றப்படுகின்றது அப்படி கேட்கலாம். தேவாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம், திருநாவுக்கரசர். ஸோ தேவாரம் என்பதன் பொருள் என்ன, தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல்களையும் தெய்வத்திற்கு சூடப்பட்ட பா மாலையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கும் பொழுது நாவுக்கரசரின் வடமொழி பேர் தான் வாகீசர் என்று அழைப்பார்கள். ஓகேங்களா? வாகீசர் என்று அழைப்பார்கள். திருவதிகையில் சிவனால் நாவுக்கரசர் என்று அழைக்கப்பட்டார். இறைவனுக்கு ஆட்கொண்டு, அதாவது ஆட்தொண்டு அல்லது அடிமை என்பது பொருள், ஆட்தொண்டு அப்படின்னா. ஸோ அடிமை செய்து உயர்ந்ததால் ஆளுடைய அரசு என அழைக்கப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் தாண்டகவேந்தர் என்று எதனால் அழைக்கப்பட்டார், தருமசேனர் எனப்பட்டார் அப்படிங்கலாம் அதற்குரிய பெயர் காரணத்தை கூறியிருக்கிறார். ஸோ சூளையினோ நீங்க திருநீர் கொடுத்த தன் தமக்கியாக திலகபதியரால் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். ஸோ யார் யாருடைய பரிந்துரையின் பேரில் அந்த என்ன சொல்கிறாங்க, சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்திற்கு மாறினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவருடைய தமக்கியாகிய திலகவதியாருடைய, ஓகேங்களா, திலகவதி அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கிறணும். ஸோ சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யாருன்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்படி கேட்டாங்கன்னா அவருடைய தமக்கை திலகவதி. முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலேருந்து சைவ சமயக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டானா அதற்கு குவஷ்சன் வந்து தான் திருநாவுக்கரசர் என்பது பதிலாக இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா திருநாவுக்கரசரையே வழிபட்டவர் அப்படிங்கிறது நம்ம இதற்கு முன்னாடி முந்தைய வகுப்புகளே நம்ம பார்த்துருக்கோம். அப்பூதி அடிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இறைவன் திருக்கயிலாயத்தில் தாம் வீட்டிற்கும் காட்சியை அப்பருக்கு காட்சிய இடம் திருவையாறு என்று அழைப்போம். ஆக ஸோ இறைவன், அதே மாதிரி திருநாவுக்கரசரையே இறைவனாக வழிபட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா அப்பூதி அடிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாடிய பதியங்களின் எண்ணிக்கை 4999 பதியங்கள், முற்றம் தெரிந்து மொத்த பாடல்களின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 49900 பாடல்கள். ஸோ கிடைத்தவை பார்த்தோன்னா 312 பதியங்கள் கிடைச்சிருக்கு, 3066 பாடல்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கு தேவாரத்தில். அடுத்து பார்த்தோன்னா திருக்காலத்திற்கு தென் கயிலை என்ற வேறு பேரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமண சமயத்தில் தலைவராக இருந்தபோது அவருக்கு தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தாண்டகம் பாடுவதில் வல்லவர், அதனால தான் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? தாண்டகம் பாடுவதில் வல்லவர், அதனால் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார். தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ தாண்டகம் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர். அடுத்து பார்க்கும் பொழுது
சைவ திருமுறைகளில் முதல் ஏழும் மூவர் திருவாரம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, சைவ திருமுறைகளில் முதல் ஏழும் மூவர் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது. மூவர் தேவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய திருமுறைகள் எத்தனை அப்படின்னு கேட்டனா முதல் ஏழு திருமுறைகளை தான் சொல்றாங்க. ஸோ என் கடன் பணி செய்து கிடைப்பதே அதிகமாக இதற்கு முந்தைய தெல்வுகளில் கேட்ட குஷின் தான் இது. என் கடன் பணி செய்து கிடைப்பதே என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க, திருநாவுக்கரசர். அதே மாதிரி சாதி வேற்றுமைகளை களைய முற்பட்டவர் அப்படின்னு பார்த்தாலும் அதற்கும் திருநாவுக்கரசர் தான் ஆன்சராக இருக்கு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். ஸோ ஒன்று பார்த்தோம் அப்படின்னா என் கடன் பணி செய்து கிடைப்பதே என்ற வரி திருநாவுக்கரசர். அதே மாதிரி சாதி வேற்றுமைகளை களைய முற்பட்டவர் யாருன்னு கேட்டாலும் அதற்கும் ஆன்சர் பார்த்தோம்னா திருநாவுக்கரசர். அடுத்து பார்த்தோம்னா விடுதலை வேட்கை கண்ணல் கொண்டு பார்க்க மக்களை தட்டி எழுப்பினார் யாருன்னு பார்த்தோன்னா பாரதியார். ஆல்ரெடி பார்த்துருப்போம் நம்ம, அச்சமில்லை அச்சமில்லை என்ற வரி மூலம் விடுதலை வேட்கைகளை ஊற்றியவர் பார்த்தோன்னா பாரதியார். சமணத்திலிருந்து சைவரானதும் மகேந்திரவர்மன் பலவனால் அளிக்கப்பட்ட தண்டனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமர்க்கும் குடியெல்லாம் மஞ்சோம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்கலாம். அதற்கப்புறம் மேற்கோள்கள், நாமர்க்கும் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் விடற்பட்டோம் நடலை இல்லோம் என்ற குறிய இந்த வரி இடம்பெற்றுள்ள பாடல் இது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ திருநாவுக்கரசர் இயற்றிய தேவாரத்தில் இடம்பெற்றுள்ளது. நாமர்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தேவாரத்தில் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசர் பற்றி பார்க்கும்பொழுது ஒரு சில மேற்கோள்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மாசில் வினையும் மாலை மதியமும் அப்படின்னு சொல்லக்கூடியது, என் கடன் பணி செய்து கிடைப்பதே அப்படின்னு சொல்லக்கூடியது, என் கடன் பணி செய்து கிடைப்பதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டு வித்தால் ஆறொருவர் ஆடாதாரே அப்படின்னு சொல்லியிருந்து அடக்கு வித்தால் ஆறொருவர் அடங்காதாரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது, இல்லை இந்த வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாமே திருநாவுக்கரசர் பற்றி நமக்கு தெரிய வேண்டிய முக்கியமான மேற்கோள்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யாருன்னு பார்க்கணும்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு முன்னாடி யாரை பார்த்தோம் அப்படின்னா திருநாவுக்கரசர். ஸோ இப்போ பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர். ஸோ இவருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆளுடை பிள்ளை என்று அழைக்கிறோம், ஆளுடை பிள்ளை. ஸோ இவருடைய ஊர் சீர்காழி, சீர்காழி. ஸோ இவருடைய பெற்றோர் பெயர் பார்த்தோன்னா சிவபாத இருதயர் மற்றும் பகவதி அம்மையார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய மார்க்கம் கிரியை மார்க்கம். இவருடைய மார்க்கம் பார்த்தோன்னா கிரியை என்னும் சத்புத்திர மார்க்கம். ஸோ காலம் ஏழாம் நூற்றாண்டு. தமிழ், இதற்கு முன்னாடி பார்த்தோம் திருநாவுக்கரசருடைய தமிழ் பார்த்தோன்னா கெஞ்சு தமிழ் அப்படின்னு பார்த்தோம். திருஞான சம்பந்தருடைய தமிழ் எப்படி இருக்குன்னா கொஞ்சு தமிழ் அப்படின்றாங்க. அடுத்து பார்க்கும்போது இதனுடைய சிறப்பு பெயர்கள் பார்க்கும்போது ஆளுடை பிள்ளை என்று அழைக்கிறார். ஆளுடை பிள்ளை, காளிவல்லல், பாலரவாவாயன், பரசமய கோளரி. பரசமய கோளரி அப்படிங்கிறது கேட்ட இதற்கு முந்தைய கேள்வித்தாள்களில் கேட்ட ஒரு கேள்விதான். சரிங்களா, பரசமய கோளரி. திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் யார், இதெல்லாமே முக்கியமான சிறப்பு பெயர்கள் ஆகும். திருஞான சம்பந்தருடைய முக்கியமான சிறப்பு பெயர்கள் ஆளுடை பிள்ளை, பரசமய கோளரி அண்டு திராவிட திசு என்று அழைப்பார்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் முதலில் சந்தித்த இடம் திருப்புகளூர் என்று சொல்கிறார்கள். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் முதலில் சந்தித்த இடம் திருப்புகளூர். பாம்பு தீண்டிய வணிகனின் விடம் தீர்த்த இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமகள், திருமருகல் அப்படின்னு சொல்கிறாங்க, திருமருகல். ஆதிசங்கரர் தனது சௌந்தரிய லகரியில், ஓகேங்களா, சௌந்தரிய லகரியில் திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைத்தார். ஸோ கேட்கலாம், திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிசங்கரர், ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருஞான சம்பந்தரின் இயற்பெயர் ஆளுடை பிள்ளை என்று அழைப்போம். திருஞான சம்பந்தருக்கு பரசமய கோளரி என்ற வேறு பெயரும் உண்டு. ஸோ பிற சமயத்தாருக்கு சிங்கம் போன்றவர் என்பது பொருள். ஸோ பரசமய கோளரி என்பது பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பிற சமயத்திற்கு சிங்கம் போன்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கும்பொழுது திருஞான சம்பந்தரின் பாடல்கள் தேவாரத்தில் முதல் மூன்று பாடல்களாக உள்ளது, மூன்று திருமுறைகள், முதல் மூன்று திருமுறைகளை பாடியவர் யார் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். முதல் மூன்று திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் முதன் முதலில் சந்தித்த இடம் திருப்புகளூர் அப்படின்னு சொல்கிறாங்க. கூன் பாண்டியனின் வெப்பு நோயை போக்கி அவரை நின்ற சீர் நெடுமாறன ஆக்கிய சைவ சமயத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர். ஸோ கூன் பாண்டியனின் வெப்பு நோயை போக்கி அவரை நின்ற சீர் நெடுமாறன ஆக்கி சைவ சமயத்திற்கு மாற்றியவர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது இதற்கு முந்தைய கேள்வித்தாளில் கேட்டிருக்காங்க. வைகை ஆற்றில் இடப்பட்ட ஏடுகள் நீர் போக்கினை எதிர்த்து சென்று கரையேறிய இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மதுரை மாவட்டத்தில் உள்ள திருவேடகம். வைகை ஆற்றில் இடப்பட்ட அந்த ஏடானது, அதாவது அது ஓலைச்சுவடியானது ஆற்றின் போக்கை எதிர்த்து, ஸோ ஆறு போகுதுன்னா அந்த தண்ணீரை எதிர்த்து எதிர்த்து நின்று கரையேறிய இடம் எது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா திருவேடகம். திருவேடகம் அப்படிங்கிறது மதுரை மாவட்டத்தில் இருக்கு, மதுரை மாவட்டம். அடுத்து பார்க்கும் பொழுது, ஸோ அங்கே திருஞான சம்பந்தர் ஆலயம், அதை என்ன சொல்லுவாங்க, அந்த வைகை ஆற்றில் இடப்பட்ட அந்த நீர்ப்போக்கினை எதிர்த்து சென்ற இடம் திருவேடகம் சொல்லுவாங்க. அந்த திருவேடகத்தில் திருஞான சம்பந்தர் ஆலயமும் இருக்கிறது. அடுத்து திருமறை காட்டில் கோயில் கதவு மூடவும் பின் திறக்கவும் பதிகம் பாடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருமறை காட்டில் கோயில் கதவு மூடுறதுக்கும் சரி திறப்பதற்கும் சரி பதிகம் பாடியவர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கும் பொழுது சமணர்களை அனல் வாதத்திலும் புனல் வாதத்திலும் வென்ற இடம் அப்படின்னு சொல்லலாம் மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம், திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று அழைத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆதிசங்கரர் அப்படின்னு சொல்லலாம். நாளும் இன்னிசையில் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று சுந்தரர் இவரை பாராட்டியுள்ளார். இது முக்கியமான ஒரு, நாளும் இன்னிசையில் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று யார் பாராட்டியுள்ளார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தரர் திருஞான சம்பந்தரை பாராட்டுகிறார். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தருடைய மார்க்கம் என்னன்னு பார்த்துருந்தோம், கிரியை என்னும் சத்புத்திர மார்க்கம். ஸோ இதான் வந்து திருஞான சம்பந்தர் தான் முக்கியமான வரிகளாக இருக்குது. ஸோ திருஞான சம்பந்தரின் பாடல் அமைப்பு கொஞ்சு தமிழ் என்று அழைக்கப்படுகிறது, கொஞ்சு தமிழ். திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் பாடல், திருஞான சம்பந்தர் இயற்றிய முதல் பாடல் தோடுடைய செவியன் விடையேறி என்று தொடங்கும் பாடல். ஸோ தோடுடைய செவியன் விடையேறி என்று தொடங்கும் பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க அந்தனர் வானவராணினம் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்க அந்தனர் வானவராணினம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். அடுத்து பார்க்கும்பொழுது முக்கிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, திருஞான சம்பந்தருடைய முக்கிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சீர்காழியில் 3 வயதில் உடனால் கொடுத்த ஞானப்பாளை உண்டவர் திருஞான சம்பந்தர் என்ற சிறப்புக்குரியவர் தான் ஞான சம்பந்தன். பாம்பு தீண்டிய வணிகனின் விடம், அதாவது விஷம் தீர்த்த இடம் அப்படின்னு பார்த்தோன்னா திருமருகல் அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். அடுத்து திருஞான சம்பந்தர் செய்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமறை காட்டில் கோயில் கதவுகளை திறக்கவும் மூடவும் பதிகம் பாடியவர், கூன் பாண்டியனின் அந்த வெப்பு நோயை நீக்கியவர், மதுரையில் சமணரை புனல்வாதத்திலும் அனல்வாதத்திலும் வென்று பாண்டியனை சைவனாக்கியவர், மந்திரமாவது நீர் இது யாருடைய கூற்று, மந்திரமாவது நீர் இது யாருடைய கூற்று அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய கூற்று. திருநாவுக்கரசரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர்களில் ஒன்று அப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அப்பர் அப்படின்ற சிறப்பு பெயரிட்டு திருநாவுக்கரசரை அப்பர் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். அதற்கப்புறம் பார்த்தோம்னா திருஞான சம்பந்தரின் சிவிகையை திருநாவுக்கரசர் சுமந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்பூத்துருந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வைகையாட்டில் இட்ட ஏடு கரையேறிய இடம் திரையடகம் அப்படிங்கிறது முந்தைய இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். அப்போ இதுதான் வந்து திருஞான சம்பந்தர். அதை விட முக்கியமானது என்னன்னா திருஞான சம்பந்தருக்கு இறைவன் கொடுத்தவை எது அப்படின்னு பார்க்கும்பொழுது திருக்கோலக்காவில் பொற்றாலம் அப்படின்னு சொல்லுவாங்க, திருவாயில் அறந்துரையில் முத்துச்சிவிகை என்று அழைப்பார்கள், பட்டீச்சுரத்தில் முத்துப்பந்தல். இது முந்தைய வகுப்பில் முந்தைய கேள்வித்தாளில் கேட்டிருக்காங்க. அடுத்து திருவாவடுதுறையில் பொற்கிழையாகவும், ஸோ திருவீழிமை மழலை அப்படின்னு சொல்லுவாங்க, படிக்காசு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதெல்லாமே இறைவன் கொடுத்ததாக சொல்லப்படக்கூடியது. திருஞான சம்பந்தருக்கு இறைவன் கொடுத்தவை தான் இவர்கள், எங்கே கொடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த பக்கம் இடத்தை கொடுத்துருக்கிறார்கள். அவருடைய முக்கியமான ஒரு மேற்கோள்கள் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இயற்கையை அதிகமாக பாடியவர், முருகனின் அவதாரமாக பாடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிள்ளை பாதி புராணம் பாதி. ஸோ இது முக்கியமான ஒரு க்வெஸ்சன், பிள்ளை பாதி புராணம் பாதி.
ஸோ பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் புராண மிகுதியான பாடல்களை பற்றியிருப்பதால் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று அழைப்பார்கள். பிள்ளை பாதி புராணம் பாதி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தன். ஸோ வேதநெறி தழைத்தோங்க, வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை வழங்க தோன்றியவர் ஞானசம்பந்தன் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேக்கிழார். வேதநெறி தழைத்தோங்க, சரிங்களா, வேதநெறி தழைத்தோங்க விளங்க தோன்றியவர் தான் ஞானசம்பந்தர் அப்படின்னு பாராட்டியவர் யார்னா சேக்கிழார். சேக்கிழார் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய புராணத்தை இயற்றியவர் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் முக்கியமான மேற்கோள்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அந்த மேற்கோள்களை ஒரு முறை பார்த்தா போதும். அப்போ இதுதான் திருஞான சம்பந்தரில் நமக்கு தெரிய வேண்டிய வரிகள் மற்றும் முக்கியமான மேற்கோள்கள். அடுத்து பார்க்கணும்னா சுந்தரர், சுந்தரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுந்தரருடைய இயற்பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பியாரூர் அப்படின்னு சொல்கிறோம். நம்பியாரூர் அல்லது ஆரூரார் அப்படின்னு சொல்கிறோம். நம்பியாரூர் அல்லது ஆரூரார். ஸோ அவருடைய ஊர் பார்த்தோன்னா திருநாவலூர், அது திருமுனைப்பாடி என்று அழைக்கலாம். ஸோ இவரை ஆதரித்தவர் பார்த்தோம் அப்படின்னா நரசிங்க முனையார், நரசிங்க முனையராயர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு. ஸோ சுந்தருடைய காலம் என்னன்னு கேட்டாங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு. இவருடைய மார்க்கம் பார்த்தோம்னா சக மார்க்கம் மார்க்கம். ஸோ இவருடைய தமிழ் மிஞ்சு தமிழ். அப்போ நம்ம பார்ப்போம் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் அப்படின்லாம் பார்ப்போம். திருநாவுக்கரசருடைய தமிழ் கெஞ்சு தமிழ் அப்படின்னு பார்த்துருப்போம். திருஞான சம்பந்தருடைய தமிழ் கொஞ்சு தமிழ் அப்படின்னு பார்த்துருப்போம். சுந்தருடைய தமிழ் பார்த்தோம்னா மிஞ்சு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ஏற்ற நூல்கள் திருத்தொண்ட தொகை. முக்கியமான கேள்விகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய சிறப்பு பெயர்கள் முக்கியமான குஷினாக இருக்குது. ஸோ தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க, சுந்தரர். தோழர் சுந்தரர், தம்பிரான் தோழர் சுந்தரர் என்று அழைக்கப்படுகிறார். வன் தொண்டர் என்று அழைக்கப்படக்கூடியவர் சுந்தரர். ஆளுடை நம்பி என்று அழைக்கப்படக்கூடியவர் சுந்தரர். ஆளுடை அரசு, அதுக்கடுத்து ஆளுடை பிள்ளை, இப்போ நம்ம பார்க்கறது ஆளுடை நம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆளுடை நம்பி என்று அழைக்கப்படக்கூடியவர் சுந்தரர். திருநாவலூரார், ஏன்னா அவருடைய ஊர் திருநாவலூர், அதனால் திருநாவலூரார் அப்படின்னு அழைக்கிறார்கள். சேரமான் தோழர், சேரமான் தோழர் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது சுந்தருடைய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அனைத்துமே முக்கியமான பெயர்கள் தான். ஸோ சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 7ஆம் திருமுறை, சுந்தரரின் தேவரமானது 7ஆம் திருமுறையாக அமைந்துள்ளது. 12 திருமுறைகளில் 7ஆம் திருமுறையாக பாடியது யாருன்னு கேட்டாங்கன்னா சுந்தரர் பாடியுள்ளார். அடுத்து பார்க்கும் பொழுது சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை கொண்டு பெரிய புராணம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. சுந்தரருடைய இயற்றிய திருத்தொண்ட தொகையை கொண்டு தான் பெரிய புராணமே இயற்றப்பட்டது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுந்தரர் சிவபெருமானை தன் தோழனாக கொண்டதால் தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுகிறார். சுந்தரர் தன் தோழனாக சிவபெருமானை கொண்டதால் அவரை தம்பிரான் தோழர் என்று அழைக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுந்தரரை பற்றி ஒரு புகழ்ந்துரை குன்றக்கூடிய அடிகளார் என்ன சொல்கிறாங்கன்னா, பெருமானுடைய மங்கள குணங்களால் ஆழங்கால் பட்டவர் சுந்தரர். இறைவனை வழிபாடு பொருளாக மட்டுமல்லாமல் வாழ்க்கை பொருளாகவும் கொண்டு வாழ்ந்து காட்டியவர் தான் சுந்தரர் அப்படின்னு சொல்லி சுந்தரரை பற்றி ஒரு புகழ்ந்துரை பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா குன்றக்கூடிய அடிகளார். சைவ சமயத்தாரின் ஒழுக்கம் கொல்லாமை, சைவ சமயத்தின் ஒழுக்கம் கொல்லாமை கொள்கை என்று அழைக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவனுக்கு தம்பிரான் என்ற ஒரு பெயரும் உண்டு. சிவருக்கு தம்பிரான் என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் எது? இது முந்தைய கேள்வித்தாள்களில் கேட்டிருக்காங்க. சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா திருவெண்ணை நல்லூர், திருவெண்ணை நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் திருவெண்ணை நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து சுந்தரரில் இந்த பகுதியில் முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ திருத்தொண்ட தொகையின் முதலடி தில்லை வாழ அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பதுதான் அவருடைய முதல் வரியாக இருக்குது. திருத்தொண்ட தொகையின் முதலடி தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்பதுதான் ஆகும் அப்படின்றாங்க. சுந்தரரின் நண்பர் சேரமான பெருமான் நாயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுந்தரருடன் தொடர்பு கொண்டிருந்த ஆழ்வார் பார்த்தோன்னா திருமங்கை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதி உலா என்ற
திருக்கைலாயநாதர் உலாவை பாடியவர் சேரமான் பெருமான் நாயனார். சேரமான் பெருமான் நாயனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சுந்தருடைய அற்புதங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. திருப்புகலூரின் செங்கல்லை பொன்னாக்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருப்புகலூரின் செங்கல்லை பொன்னாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம், சுந்தரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொன்னை மணிமுத்தாரில் இட்டு திருவாரூர் குலத்தில் பெற்றார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ காஞ்சி ஏகாம்பரநாதரை பாடி இடைக்கண் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரர். திருவாரூரில் வழக்கன் பெற்றார். காவிரியை இரண்டு கூறாக பிளந்து வழிபட செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தரர். காவிரியை இரண்டாக பிளந்து வழிபட செய்தவர் பார்த்தோன்னா சுந்தரரை சொல்கிறாங்க. பறவையாரின் ஊடலை தவிர்க்க இறைவனையே இருமுறை தூது அனுப்பியவர், இறைவனையே தூது அனுப்பியவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுந்தரர் அப்படின்றாங்க. சுந்தரர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து சுந்தரரில் முக்கியமாக இருக்கக்கூடிய வரிகள், சரிங்களா? முக்கியமான மேற்கோள்கள், முக்கியமான சிறப்புகள் சுந்தரர் பற்றி. அதிகமாக பார்க்கப்பொழுது மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரை தான் சொல்லுவாங்க. திருநாவுக்கரசர், தென்ஞான சம்பந்தர், சுந்தரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாணிக்க வாசகர். ஸோ மாணிக்க வாசகர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா மதுரை திருவாதூரை சார்ந்தவர். இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு தான் இவருடைய காலம். ஸோ இவர் இயற்றிய நூல்கள் திருவாசகத்தின் மற்றும் திருக்கோவை, திருவாசகம் மற்றும் திருக்கோவையை இயற்றியவர் யார்? ஸோ முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்படலாம், திருவாசகத்தை இயற்றியவர் யார் அல்லது திருக்கோவையை இயற்றியவர் யார்ன்னு கேட்டாங்கன்னா மாணிக்க வாசகர். ஸோ இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, திருவாத ஊரார் என்று அழைக்கலாம், அருள் வாசகர் என்று அழைப்பார்கள், அருள் வாசகர் என்று அழைப்பார்கள், பிரம்மராயன் என்று அழைப்பார்கள். இதெல்லாமே இந்த அழுது அடியடைந்த அன்பர் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அழுது அடியடைந்த அன்பர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாணிக்க வாசகர். அப்போ இது நம்ம முக்கியமாக படித்துக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ ஆதரித்தவர் ரொம்ப முக்கியமான ஒன்று, மாணிக்க வாசகரை ஆதரித்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா அரிமர்த்தன பாண்டியன். அரிமர்த்தன பாண்டியன் தான் மாணிக்க வாசகரை ஆதரித்தவர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா அவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சைவ சமய குறவ நால்வர்களுள் ஒருவர் மாணிக்க வாசகர். சைவ சமய குறவர்களுள் நால்வர்களுள் ஒருவர் தான் மாணிக்க வாசகர். அரிமர்த்தன பாண்டியனும் தலைமை அமைச்சர் பணி செய்தவர் மாணிக்க வாசகர். ஸோ இவர் திருப்பெருந்துறை இறைவனால் அருள் ஆட்கொள்ளப்பட்டவர். திருத்தருந்துறை இதெல்லாம் திருப்பெருந்துறை இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர். இவர் திருப்பெருந்துறையில் கோயிலையும் கட்டியுள்ளார், சிவனின் ஆவுடையார் கோயில் என்ற கோயிலையும் கட்டியுள்ளார். ஸோ அந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிறது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருச்சதகம் திருவாசகத்தில் இடம் பெற்றுள்ளது. திருச்சதகம் என்பது திருவாசகத்தில் இடம் பெற்றுள்ளது. திருவாசகம் இவருடைய நூல் தான். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்பாங்க. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். சதகம் என்றால் என்ன? இதற்கு முந்தைய கேள்வித்தாள்களில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சதகம் நம்முடைய பிசி எக்ஸாம்லேயே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூல்களின் தொகுப்பு, சரிங்களா? அப்போ சதகம் சதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதகம் அப்படிங்கிறது 100 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது சதம், ஸோ சதம் அப்படின்னா 100 தானே அர்த்தம், சதம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ கிரிக்கெட்டில் சதம் சதம் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லாங்கன்னா, ஸோ சதம் என்பது 100, அதே மாதிரி தான் அது. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்ட நூல்களின் தொகுப்பு என்று அழைப்பார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ சைவ திருமுறைகளில் 8ஆம் திருமுறை திருவாசகமாக இடம்பெற்றுள்ளது. 8ஆம் திருமுறை திருவாசகமும் திருக்கோவையும் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக திருவாசகமும் திருக்கோவையும் இடம்பெற்றுள்ளது. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையரா நிலையனா பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதில் கவர்கின்றவர் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாணிக்க வாசகரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியு போ. ஸோ புகழ்ந்துறைகள், ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி புகழ்ந்துறைகள் அப்படின்னாலே ரொம்ப முக்கியமானது தான். கல் நெஞ்சல் கசிந்துறச் செய்யும், கல் நெஞ்சை கூட என்ன பண்ணணும், கசிந்துறச் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாசகத்தை ஜியு போப் அவர்கள் பாராட்டியுள்ளார். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு குஷின், இதுவும் அதிகப்படி கேட்கக்கூடிய ஒரு குஷின் தான், கேட்ட குஷின் தான். டிஎன்பிசியிலும் சரி நம்முடைய பிசி எக்ஸாம்லேயும் ஒரு 2 முறை கேட்டிருக்காங்க. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் கேட்டதற்கு இணங்க திருக்கோவை பாடியவர் மாணிக்க வாசகர். எப்படி குஷின் கேட்பாங்க? பாவை பாடிய வாயால் கோவை பாடுக
என்று பாட என்று பாடியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் கேட்டதற்கு எங்க யார் பாடல் பாடியது அப்படின்னு பார்த்தோன்னா மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர். ஸோ திருக்கோவை என்பது சிற்றிலக்கியங்களின் மூத்த நூல் என்று அழைப்பார்கள். இவருடைய பாடல் ஒவ்வொன்றும் மாணிக்கம் போன்று சிறந்துள்ளதார் மாணிக்க வாசகர் எனப்பெற்றார். ஓகேங்களா? ஸோ இவருடைய பாடல்கள் எப்படி இருக்குமா, மாணிக்கத்தை போன்று சிறப்பாக இருக்குமா, அதனால தான் என்ன சொல்கிறாங்க மாணிக்க வாசகர் என்று கூறுவார். மாணிக்க வாசகர் பொருட்டு இறைவன் நரியை பரியாக்கினார். ஸோ இவருடைய பொருட்டு தான் என்னது, இவருக்கு இறைவன் நரியை பரியாக்கினார் என்று கூறுவார்கள். ஸோ கேட்கலாம், யாருடைய பொருட்டு இறைவன் நரியை பரியாக்கினார் என்று கூறுவர், யார் சொல்வதற்கு இணங்க அப்படின்னு கேட்கும் பொழுது மாணிக்க வாசகர். ஸோ இவர் தான், இவருடைய பொருட்டே வந்தி என்ற கிழவியின் கூலியாளாய் இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்தார். ஸோ இறைவன் சிவபெருமானாரவர் பிட்டுக்கு மண் சுமந்தான் என்ற பிட்டுக்கு மண் சுமந்தார் என்ற கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது யாருடைய பொருட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கும் மாணிக்க வாசகர் தான் காரணம். ஸோ எந்த கிழவிட்ட பிட்டுக்கு மண் சுமந்து அடி வாங்கியிருப்பார், அது பிட்டுக்கு மண் சுமந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்தி என்ற கிழவி, சரிங்களா, வந்தி என்ற பாட்டிக்கிட்ட பிட்டுக்கு மண் சுமந்திருப்பார். அடுத்து பார்க்கும் பொழுது மாணிக்க வாசகர் சொல்ல பாடல்களை இறைவனை எழுதினார் என்பது மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. திருவாசகம் என்ற பெயரே இதன் சொல் அழகுக்கு சான்றாகும். வான் கலந்த மாணிக்க வாசகர் நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பஞ்சாற்றினே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கழி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இருப்பதுவே என்று ராமலிங்க அடிகளார் இதனை பாராட்டியுள்ளார். இதெல்லாம் இந்த வாசகம் இது ரொம்ப முக்கியமானது. மாணிக்க வாசகருடைய பாடல்களை பற்றி ராமலிங்க அடிகளார் புகழ்ந்துரைத்தது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதற்கடுத்து பார்த்தோன்னா மெய்தான் அரும்பி விதிர் விதித்த உன் விரையார் கழற்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதுவும் கேட்கக்கூடிய ஒரு குஷின் தான், இதற்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸோ திருவாசகத்தில் இடம்பெற்றிருக்குது மாணிக்க வாசகர் பாடிய பாடல். அப்போ அந்த மாணிக்க வாசகருடைய மேற்கோள்கள் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் கண்ணப்பன் என்பதோர் அன்பின்மை கண்டவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேற்கோள், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாகி. ஸோ இந்த பரிணாமத்தை பற்றி சொல்லக்கூடியது நம்ம ஆல்ரெடி தமிழரின் பண்புல அந்த அறிவியல் சிந்தனைகளில் நம்ம பார்த்துருப்போம், திருவாசகத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒன்பதாம் திருமுறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு மாணிக்க வாசகரில் தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான மேற்கோள்கள் மற்றும் முக்கியமான இந்த தொகுப்புகள் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ மூவர் முதலிகள் அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசரும் சரி, திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரரும் சரி, ஸோ மூவர் அதேமாதிரி நான்காவது இருக்கக்கூடிய மாணிக்க வாசகரும் சரி, சைவ சமயக்குறவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க, நால்வர்கள். அந்த நான்குவர்கள் யாராருன்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சுந்தரர் சுந்தரருக்கு மாணிக்க வாசகர் என்று அழைப்போம். அப்போ இவங்கள தான் நம்ம சமய முன்னோடிகள் என்று அழைக்கிறோம். சமய முன்னோடிகளில் இந்த நால்வர்களை பற்றி நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெறும். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கலாம். ஸோ இதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு சில அறிஞர்கள் பற்றி நம்ம முந்தைய வகுப்புகளில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சமய பொதுமையை உணர்த்திய சமய பொதுமை தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லுவோம். சமய பொதுமையை உணர்த்திய இரண்டு முக்கியமான ஒரு அறிஞர்கள், ஒன்று தாய் மாணவர், இன்னொருத்தர் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தாய் மாணவரை பற்றி முதல்ல நம்ம பார்க்கலாம். ஸோ தாய் மாணவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தாய் மாணவர் அவருடைய ஊர் அப்படி பற்றி பார்த்தோன்னா திருமறைக்காடு, திருமறைக்காட்டில் பிறந்தவர், நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ திருமறைக்காட்டில் பிறந்தவர் தான் தாய் மாணவர். இவருடைய பெற்றோர் பேர் பார்த்தோன்னா கேடிலியப்பர் கெசவள்ளி அம்மையார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவருடைய காலம் பார்த்தோன்னா பதினெட்டாம் நூற்றாண்டு. ஸோ இவருடைய இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு 1452 பாடல்கள் உள்ளன. கேட்கலாம், தாய் மாணவர் திரட்டு பாடலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 1452 பாடல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவருடைய சிறப்புகள், ஸோ திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் கருவூலாளராக இருந்தார். ஓகேங்களா? இவருடைய திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் கருவூல அலுவலராக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருச்சி தாய் மாணவர் திருவருளார் பிறந்ததால் இவருக்கு தாய் மாணவர் என பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தாய்மானுடைய நினைவு இல்லம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியும் இதற்கு முந்தைய கேள்வித்தாள்களில் கேட்டிருக்காங்க.
ஸோ தாய்மானவருடைய நினைவு இல்லம் ராமநாதபுரம் லட்சுமிபுரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பவரின் ஆசியும் அருளும் பெற்று சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாய்மானவர். ஸோ முத்தே பவளமே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேற்கோள்கள், பொற்சுடரே சித்தே என்னும் தெளிவும் பராபரமே அப்படிங்கிறது தாய்மான திருப்பாடத்திற்குடைய வரிகள். அருள் பழுத்த பழச்சுவையே கரும்பே தேனே ஆர் அமிர்தே என் கண்ணே அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்முடைய பாடப்புத்தகத்தில் இடம்பெற்ற பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகள் எந்த யார் எழுதின அப்படின்னு பார்த்தோன்னா தாய்மானவருடைய பாடல் வரிகள். ஸோ அதிகமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பராபரமே அப்படின்னு வந்தாலே அது தாய்மானவர் பாடல்கள்லாம் முடியும் அதிகமாக. அதுக்காக பராபரமேன்னு வந்தாலே தாய்மானவர் பாடல் தானா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா பராபரமே என்று முடியக்கூடியது தாய்மானவர் பாடல்களாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என்று பாட சொல்லக்கூடியது எது? இதுவும் முந்தைய கேள்வித்தாள்களில் கேட்டது தான். தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என்றது தாய்மானவர்கள் பாடல். தாய்மானவரது பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபநிடதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைத்தவர் தாய்மானவர். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைத்தவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா தாய்மானவர். அன்பர் பணி செய்ய ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு கேட்டாலும் அதற்கும் தாய்மானவர் அப்படின்னு சொல்கிறோம். அன்பை பெருக்கி எனது ஆறு உயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறைவே பராபரமே அப்படின்னு பாடியவரும் தாயுமானவர். அப்போ தாயுமானனுடைய மேற்கோள்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ தாயுமானவர்களை தெரிய வேண்டிய பகுதிகள் இதுதான். ரொம்ப முக்கியமான பகுதி மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இதற்கு முன்னாடி பார்த்தக்கூடியது தான் தாயுமானவர் பொறுத்தில் கேட்கக்கூடிய ஒரு குஷினாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராமலிங்க அடிகளை பற்றி பார்க்கலாம். ஸோ ராமலிங்க அடிகளார், ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் அப்படின்னு பார்க்கும் பொழுது மருதூர், சிதம்பரம் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் வட்டம் கடலூர் மாவட்டம் மருதூர் என்ற இடத்தில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர்கள்னு பார்த்தோன்னா ராமையா மற்றும் சின்னம்மையார். இவருடைய கால அளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது 1823 முதல் 1874 வரை. இவர் இயற்றிய நூல்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான் இது. ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், இது ரெண்டும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்விகள். ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுபோக வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மலை, எழுத்தறியும் பெருமான் மாலை, தெய்வமணி மாலை, இவருடைய பாடல்கள் திருவருட்பா என தொகுக்கப்பட்டுள்ளது. கேட்கலாம், யாருடைய பாடல்கள் திருவருட்பா எனும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமலிங்க அடிகளுடைய பாடல்கள் தான் திருவருட்பா என பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. இது முக்கியமான ஒரு கேள்வி, இதுக்கு முந்தைய கேள்வித்தாள்களில் கேட்டிருக்காங்க. சார், இவர் பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சின்மய தீபிகை, ஒளிவில் எடுக்கும், தொண்டமண்டல சதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சதகம் என்பது 100 பாடல்களின் தொகுப்பு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இவருடைய சிறப்பு பெயர்கள் திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அழைப்பார்கள், ஓதாது உணர்ந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க, வள்ளலார், புரட்சி துறவி, பசிப்பினி போக்கிய மருத்துவர். ஸோ புரட்சி துறவி என்று அழைக்கப்படுவது ராமலிங்க அடிகளாரையும் குறிக்கும், சுவாமி விவேகானந்தரையும் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ பசிப்பினி மருத்துவர், ஓதாது உணர்ந்த பெருமான், வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடியது ராமலிங்க அடிகளார். ஸோ அடுத்து இவருடைய சிறப்புகள் அப்படிங்கிற பார்க்கும் பொழுது, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என பெரிய புராணை பாடலை ராமலிங்க அடிகளார் 9 வயதில், சரிங்களா, 9 வயதில் பாடி சொற்பொழி வாட்டினார் என்ற ஒரு சிறப்பு இருக்கு. தில்லையில் இறை வழிபாட்டின் போது விழி அசைக்காமல் இறைவனை பார்த்த சிறிததை கண்ட ஆலய அந்தனர் அக்குழந்தையை இறையுருள் பெற்ற குழந்தை என்று பாராட்டினார்களாம் ராமலிங்க அடிகளாரை. 1865 வடலூரில் சன்மார்க்க சங்கத்தையும் 1872 ஞான சபையையும் நிறுவினார். இது முக்கியமான ஒரு கேள்வி. 1865 வடலூரில், சரிங்களா, எந்த ஊரில்? வடலூரில் சன்மார்க்க சங்கத்தை நிறுவியிருக்கார் 1865. அதே இது 1872 ஞான சபையை நிறுவியவர். இது ரெண்டுமே முந்தைய ஆண்டு கேள்வித்தாள்களில் கேட்டிருக்காங்க, இதற்கு முந்தைய ஆண்டுகளில். ஸோ வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவியவர். கேட்கலாம், சத்திய தர்மசாலை நிறுவப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்கலாம். ராமலிங்க அடிகளார் சத்திய தர்மசாலையை எந்த இடத்தில் நிறுவினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வடலூர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம், வடலூர் என்று அழைப்பார்கள். ஸோ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றது இவருடைய, சரிங்களா, வாடிய கண்ட பயிரை வாடிய கண்ட
வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றது இவருடைய பிரபலமான ஒரு சொற்றொடர் ஆகும். வள்ளலார் என்று அழைப்பார்கள். ஸோ ஒரு பயிர் வாடி போச்சுன்னா அதை பார்த்தோன்னே எனக்கும் நானே வாடி போவேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற ஒரு கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமலிங்க அடிகளாருடைய கூற்று. ஸோ கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கிறான் என்றது ராமலிங்க அடிகளுடைய ஒரு மேற்கோள். திருவருட்பா 5818 பாடல்களையும் 6 திருமுறைகளையும் கொண்டுள்ளது. திருவருட்பா 5818 பாடல்களையும் 6 திருமுறைகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாடலுடைய எண்ணிக்கை ரொம்ப முக்கியமானது. 5818 பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ மண்ணிலே கதிலே உயிர், மண்ணிலே கதிலே உயிர்கள் தாம் வருதும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் என்று பாடியவர் ராமலிங்க அடிகளார். அதுக்கப்புறம் அதற்குரிய ஒரு மேற்கோள்கள், அதுக்கடுத்து மேற்கோள்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ராமலிங்க அடிகளாரின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சபாபதியார் என்று அழைப்பார்கள். இது முந்தைய வகுப்புகளிலே வகுப்புகளில் நம்ம பார்த்துருக்கோம். சபாபதியார் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னை கந்தக்கோட்டத்தில் இறைவனை ராமலிங்க அடிகளார் மனமுருகி பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தெய்வமணி மாலை. அப்போ தெய்வமணி மாலை அப்படிங்கிறது எந்த இறைவனை, எந்த இடத்தில் உள்ள இறைவனை மனமுருகி பாடினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை கந்தக்கோட்டத்தில், சரிங்களா, தெய்வமணி மாலை. சென்னை கந்தக்கோட்டத்தில் உள்ள இறைவனை ராமலிங்க அடிகளார் மனமுருகி பாடிய பாடல்களின் தொகுப்பு என்று கூறுகின்றனர். தெய்வமணி மாலை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தாம் உறவு வேண்டும் என்று தெய்வமணி மாலை சிவபெருமான் மீது பாடப்பட்டது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வடிவுடை மாணிக்க மாலை மற்றும் எழுத்தறியும் பெருமான் மாலை பாடலானது திருவற்றியூர் சிவபெருமான் மீது பாடப்பட்டது. அப்போ திருவற்றியூர் சிவபெருமான் மீது பாடப்பட்ட நூல்கள் எதுனா வடிவுடை மாணிக்க மாலை மற்றும் எழுத்தறியும் பெருமான் மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்தறியும் பெருமான் மாலை மற்றும் வடிவுடை மாணிக்க மாலை அப்படிங்கிறது திருவற்றியூர் சிவபெருமான் மீது பாடப்பட்டது. ஸோ தெய்வமணி மாலை அப்படிங்கிறது சென்னை கந்தக்கோட்டத்தில் உள்ள இறைவனை போற்றி பாடப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்க்கும் பொழுது கலையுரைத்த கற்பனையை நிலை என கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று ராமலிங்க அடிகளோடய கூற்றாரு. ஸோ இதுவும் முந்தைய ஆண்டு வினாத்தல்களில் கேட்டிருக்காங்க. மண்மூடி போக என்று கூற்று யாருடைய கூற்றுனா ராமலிங்க அடிகளாருடைய கூற்று. அதுக்கப்புறம் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகிய ஆகி உலகியல் நடத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உலராகி உலகியல் நடத்தல் வேண்டும் என்ற கூற்றை கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார். தாயுமானவரும் வள்ளலாரும் சமகாலத்தவர். சரிங்களா, சமகாலத்தவர்கள் தான். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூற்றுகளுக்கு சொந்தக்காரர் ராமலிங்க அடிகளார். இது முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்து பார்த்தோம்னா பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னூரை வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்கிறாங்க. அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வந்தாலே அது ராமலிங்க அடிகளாரை குறிக்கும். ஸோ அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று கூறியவர் வள்ளலார். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லக்கூடியது. எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. சரிங்களா, இந்த எல்லா உயிருமே தம்ம உயிர் போல, தன்னுடைய உயிர் போல நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்துணையும் பேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே பித்தகர்தம் அடுக்கி ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக்க விளைந்ததாலோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, என் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படின்னு சொல்லக்கூடியது ராமலிங்கத்தினுடைய கூற்றாக இருக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு வரி. இதுக்கு இந்த வரியை கொடுத்து இது யாருடைய கூற்று என்று அழைக்கலாம், இது யாருடைய மேற்கோள் என்றும் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது ராமலிங்க அடிகளுடைய கூற்று. அடுத்து அதுவும் முந்தைய ஆண்டு வினாத்தல்களை கேட்டது. உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்று அழைத்தவர் யார் என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார். உயிர் இன்பமே, அதாவது உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்றவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அறிவுறுதல் வேண்டும், ஆறுகளுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று கூறியவரும் ராமலிங்க அடிகளார் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. புதுநெறி கண்ட புலவர், புதுநெறி கண்ட புலவர் என் அப்படின்றது ராமலிங்க அடிகளாரை பாரதியார் போற்றியுள்ளார். கேட்கலாம், புதுநெறி கண்ட புலவர் என்று
ராமலிங்க அடியாரை போற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் போற்று புதுநெறி கண்ட புலவர். அப்போ இதில் இருந்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா புதுநெறி கண்ட புலவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ராமலிங்க அடியாளர் புதுநெறி கண்ட புலவர் என்று ராமலிங்க அடியாளரை போற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். ஸோ அடுக்கடுத்து பார்த்தோன்னா இறைவன் திருவருளை பெறுவதற்காகவே பாடப்பட்ட நூல்களின் தொகுப்பு தான் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் திருவருட்பா என்று அழைக்கிறார்கள். திருவருட்பா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். இப்போ மாணிக்கவாசகன்றேன் நம்முடைய ராமலிங்க அடிகளார் பற்றி கூடுதல் தகவல் நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. வான் கலந்த மாணிக்க வாசக என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் இது முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ அந்த வரி யாருடைய வரி அப்படின்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளாருடைய வரி. ஸோ இது ஒரு இந்த மேற்கோள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வள்ளலார்னாலும் ராமலிங்க அடிகளாரும் ஒன்று தான். அடுத்து வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தந்தை தாய்மொழியை தள்ளி நடக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாய் தந்தை சொல்லி என்னக்கணும் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குருவை வணங்கி கூசி நிற்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசிரியரை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய சில அறிவுரைகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே. ஸோ வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே அப்படின்னு சொல்கிறாங்க. மனமொத்த நட்புக்கு அப்படின்னா நட்புக்கு துரோகம் செய்யாது அப்படிங்கிற மீனிங்காக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே, பசித்தோர் முகத்தை பாராதிராதே அல்லது பார்த்திராதே, இறப்போருக்கு பிச்சை இல்லை என்று எண்ணாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தானம் கொடுப்பதை தடுத்து நிறுத்தாதே அப்படின்னு சொல்கிறாரு. இது புறமே யாருடைய அறிவுரைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வள்ளலார், சரிங்களா, வள்ளலார் அல்லது ராமலிங்க அடிகளுடைய அறிவுரைகளாக இருக்குது. ஸோ வள்ளலாரின் பன்முக ஆற்றல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் ஒரு சிறந்த சொற்பொழிவாளர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதக ஆசிரியர், உரை ஆசிரியர், சித்த மருத்துவர், பசிப்பினி நீக்கிய அருளாளர், பதிப்பு ஆசிரியர், நூலாசிரியர், இதழாசிரியர், இறை அன்பர், ஞானாசிரியர் மற்றும் அருளாசிரியர் என்பது இவருடைய பன்முக திறன்களை குறிக்கிறது. ஸோ அதற்கடுத்து ராமலிங்கருடைய முக்கியமான ஒரு மேற்கோள் அப்படின்னு பெற்ற தாய் தனை மறந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேற்கோள்கள் அப்படிங்கிறது ராமலிங்க அடிகளுடைய முக்கியமான ஒரு மேற்கோள்களாக இருக்குது. குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் என்ற கூற்று யாருடையது அப்படின்னு கேட்கும்போது ராமலிங்க அடிகளாருடைய கூற்று. இது ரொம்ப முக்கியமான ஒரு மேற்கோள்களாக இருக்குது. ஆக இதுதான் வந்து ராமலிங்க அடிகளாருடைய பற்றி தெரிய வேண்டிய முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சமய பொதுமறையை பற்றி தெரியும் பொழுது தாயுமானவர் பற்றியும் ராமலிங்க அடிகளார் பற்றியும் தெரிய வேண்டிய விஷயங்கள் தான். இதற்கு முன்னாடி பார்க்கும்போது சமய பொதுமையை உணர்த்திய, அதாவது சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர் அவர்களை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து இந்த வீடியோஸ் பார்த்துருங்கன்னா இந்த பகுதியிலேருந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு அல்லது மூன்று கேள்விகள் அப்படிங்கிறது இடம்பெறும். ஸோ படிச்சுக்கலாம். ஸோ எனிவே கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி பெஸ்ட்.